கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த பலூன் டேமேஜ் ஆகாம குட்டிக்கலாம். இன்னைக்கு நம்ம அந்த ஒயிட் சிம்ட வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பொருள் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கப் அந்த ஒயிட் சிம்ட் எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். நம்ம எந்த கப்பால ஒயிட் சிம்ட் எடுக்கிறோமோ அதால அரை கப் தண்ணி ஊத்தினா கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலா ஒரு குச்சி வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனா இது போல ஒட்டவும் கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி பாத்துங்க. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த ஒயிட் சிம்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பா மேல ஃபனல் வச்சு அதை ஊத்தி எடுத்துக்கிறேன். அடுத்ததான ஒரு பலூன் எடுத்து வச்சிருந்தேன், ஒரு மீடியம் சைஸ்க்கு ஊதி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஊதி எடுத்த அந்த பலூனை ஒயிட் சிம்ட் ஃபில் பண்ணி வச்சு அந்த பாட்டிலோட வாய்ப்புகளை ஃபிக்ஸ் பண்ணி தலையில கவுக்குறோம் பாருங்க. இப்ப நம்ம அந்த பாட்டில பிரஸ் பண்ணாலே போதும், அதோட ஒயிட் சிம்லாம் அப்படியே அந்த பலூனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணும், அப்படிலாம் அந்த ஒயிட் சிம்ட் கட்டியாக வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா ஒயிட் சிம்ட் கொட்டின பிறகு அந்த பலூன் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்ப எடுத்து அப்படியே தலையில கவுக்குறோம் பாருங்க, அந்த ஒயிட் சிம்ட் உள்ளார ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இதே போல ஒரு 10 நிமிஷம் நல்லா ரொட்டேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அதை காய வச்சு அதை என்ன பண்ண அப்படிங்கறத பத்தி கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் வீடியோ வரும்போது கோவப்படாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட்